Select the cross belt from the manufacturer's catalog to transmit a power of 25 kilowatt at 960 rpm. The speed of the driven pulley has 500 rpm. The center distance between the shaft is 1.5 meter. Apply intermediate load. Cross belt அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பெல்ட் வந்து இப்படி கிராஸாக மாட்டிருக்கும். ஓப்பன் பெல்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும், கிராஸ் பெல்ட்னா அப்படி கிராஸாக மாட்டிருக்கும். அப்படிங்கும் போது இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்லிப்பு வந்து கம்மியாக இருக்கும். கிராஸ் பெல்ட்டோட அட்வான்டேஜ், பெல்ட்டு வந்து புள்ளியிலிருந்து கழுண்டு வர்றது வந்து நம்மளுக்கு அதிகம் இருக்காது. ஏன்னா கான்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கிராஸ் பெல்ட் அப்படின்னா பெல்ட் வந்து இந்த புள்ளியோட கான்டாக்ட் ஆகிருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா, இதுதான் வந்து கிராஸ் பெல்ட். கிராஸ் பெல்ட்னாவே நல்லா ஞாபகம் வச்சுனோம், தீட்டா கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் ஆர்க் ஆஃப் கான்டாக்டு லென்த்து, ஓகே, இது ரெண்டுக்குமே ஃபார்முலா மாறும். சரிங்களா, பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டா, பவர் கொடுத்துருக்காங்க, டிரைவர் ஸ்பீடு, ஓகே, டிரைவருங்கிறது தட் இஸ் மோட்டர் 960 ஆர்பிஎம், ட்ரிவன் ஸ்பீடு, ஓகே, வந்து நமக்கு எந்த மிஷினுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ஆர்பிஎத்துக்கு கொடுத்துருக்குறோம். சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு புள்ளிக்கு உள்ள சென்டர் டிஸ்டன்ஸ் 1500 mm. லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் லோடு வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, திஸ் ஆர் தி கிவன் டேட்டா. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா, டயமீட்டர் வந்து ஸ்மால் புள்ளி டயமீட்டரும் தரல, லார்ஜர் புள்ளி டயமீட்டரும் தரல. ஓகே, அது எப்படி நம்ம அப்படி டு ஃபைண்ட் டிசைன் ஆஃப் கிராஸ் பெல்ட். ஓகே பாருங்கள், சொல்யூஷன் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, டயமீட்டர் ஆஃப் ஸ்மால் புள்ளி அண்டு லார்ஜ் புள்ளி வந்து நாட் கிவன். ஓகே, இது வந்து டயமீட்டர் வந்து ஸ்மால் புள்ளியும் தரல, லார்ஜர் புள்ளியும் தரல, அதை ரெண்டையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஃப் த டயமீட்டர் இஸ் நாட் கிவன், ஓகே, ஃப்ரம் டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.53. ஓகே, ஒரு ப்ராப்ளத்தில் ரெண்டு டயமீட்டருமே தரல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 எடுக்கணும். ஓகே, அதில் ஒரு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வசனம் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட் எஃபிஷியன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் இஸ் அப்டைன்டு அட் ஸ்பீட்ஸ் ஆஃப் 17.5 to 22.5 meter per second. ஓகே, 17.5 to 22.5 வரலாம் நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டை நல்லாயிருக்கும். வெலாசிட்டி வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா பெல்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் நான் என்ன அசியூம் பண்ணுறேன், இந்த ப்ராப்ளத்தில் வெலாசிட்டி 18 meter per second அசியூம் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் 20 அசியூம் பண்ணலாம், 21, 22 இல்லை 17.5, 22.5, நீங்கள் பார்த்து அசியூம் பண்ணுறது தான். நான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு டயமீட்டரும் தரல, அதனால் பிஎஸ்ஜி 7.53 வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்து இந்த நம்மளுக்கு இந்த லைன் எடுத்து எழுதிட்டு அதிலிருந்து இந்த ரேஞ்சிலிருந்து நான் ஒரு 18 meter per second நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வெலாசிட்டியை வந்து நான் அசியூம் பண்ணியிருக்கிறேன். இந்த வெலாசிட்டி அசியூம் பண்ண வெலாசிட்டியிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், அடுத்து நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். சரியா, டிரைவரோட டயமீட்டர் 53 பிஎஸ்ஜி டேட்டா புக். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஒரு வசனம் சொல்லலாம் இல்லைங்களா, பெல்ட் ஸ்பீடு மோஸ்ட் எஃபிஷியன்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஃப்ளாட் பெல்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 17.5 to 22.5 meter per second. ப்ராப்ளத்தில் டயமீட்டர் ரெண்டு டயமீட்டரும் கொடுக்கல அப்படின்னா, இந்த பேஜ் நம்பர் 7.53 இருக்கக்கூடிய இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் எழுதிட்டு அதில் 17.5 to 22.5 மீட்டர் பர் செகண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வெலாசிட்டியை வந்து நீங்கள் அசியூம் பண்ணணும். சரியா, பாருங்கள் அசியூம் வெலாசிட்டி 18 meter per second. ஓகே, இப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும், பை டிஎன் டிவைடட் பை 60 × 1000. ஸ்மால் டிக்கு தான் நம்ம அசியூம் பண்ணுவோம். சரிங்களா, வந்து இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, டி மட்டும் தேவை. டி வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடும். இந்த டிவைடில் 60 × 1000 வந்து வெலாசிட்டிக்கு மேலே போயிடுது. ஓகே, இந்த பை இன்ட்டில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு எங்கே வந்துடுது, கீழே வந்துடுது. நம்ம டி வந்து நம்ம ஒரு சைடு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வெலாசிட்டி நம்ம 18 அசியூம் பண்ணியிருக்கிறோம்,
மீதி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸ்மால் ஸ்பீடோட சாரி ஸ்மால் புள்ளி டயமீட்டரோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது எல்லாமே நம்ம இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்து வருது 358.09. அது நெக்ஸ்ட் ஜீரோ வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணுறோம். ஓகே 360 mm. ஓகே இப்போ எப்படி ஒரு டயமீட்டர் கொடுக்கல அப்படின்னா எப்படி டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெலாசிட்டி ரேஷியோ தெரியும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த ரேஷியோ மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். N/N இஸ் ஈக்குவல் டு D/D. இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு ரெண்டு புள்ளியோட ஸ்பீடும், ஸ்மால் புள்ளியோட ஸ்பீடும் தெரியும், லார்ஜ் புள்ளியோட ஸ்பீடும் தெரியும். அதுமாதிரி டி போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். ஓகே இப்போ கேபிட்டல் டி கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் டி ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. ஓகே கொண்டு போகும்போது நம்மளுக்கு கேபிட்டல் டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. கேபிட்டல் டி வந்து இஸ் ஈக்குவல் டு 690 mm. ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு கரெக்டட் வெலாசிட்டி. ஓகே ஏன் சார் கரெக்டட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோன்னா டயமீட்டர் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருப்போம், பாயிண்டில் வந்ததை நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட்டு 0 or 5 வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த வேல்யூ வச்சு மறுபடியும் ஒரு கரெக்டட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். வெலாசிட்டி 18.095 m/s கிடைக்குது. த செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் ஆங்கிள் ஆஃப் லேப். ஓகே ஆங்கிள் ஆஃப் லேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிஎஸ்சி டேட்டா புக்கில் ஃபார்முலா எங்கே எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஆர் ஆங்கிள் ஆஃப் லேப். ஓகே நம்ம இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கிராஸ்டு பெல்ட்டு. ஓகே நம்மளுது கிராஸ்டு பெல்ட்டு, அது வந்து ஏன் அப்படி கிராஸ் பெல்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளியிலையும் வந்து பெல்ட்டு வந்து கிராஸாக வந்து நம்மளுக்கு இணைஞ்சிருக்கும். அது வந்து படத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கிறேன், அது பார்த்து புரிஞ்சுக்கிங்க. ஓகே இதுக்கு ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்கும், அந்த டீட்டா ஃபார்முலாவில் இந்த மைனஸ் வர இடத்தெல்லாம் ப்ளஸ்ன்னு போட்டுக்குங்க. ஓகே இதுக்கு ஃபார்முலா டேட்டா புக்கில் கிடையாது. சரி அதனால் நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணல. உங்களுக்கு வந்து ஓப்பன் பெல்ட்டோடைய ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு அந்த மைனஸ்னு இந்த ரெண்டு இடத்துலையும் வரும், அதை ப்ளஸ்ன்னு போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பெல்ட்டுங்கும் போது பெல்ட்டும் புள்ளியும் காண்டாக்ட் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா ஆங்கிள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா இதுதான் தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் KS அண்ட் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபேக்டர் KTட்டா. லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபேக்டர். ஓகே லோடு வந்து என்ன டைப் ஆஃப் லோடுன்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க, இன்டர்மிட்டன்ட் லோடு. ஓகே அதோடய வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஓகே சாரி அதோடய வேல்யூ வந்து நம்ம டேட்டா புக்கில் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்டர்மீடியன்ட் லோடு வந்து அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, இதை வச்சு டேட்டா புக்கில் எப்படி நம்ம வேல்யூ எடுக்க போகிறோங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிஎஸ்ஜி 7.53 எப்படி வேல்யூ எடுக்க போகிறோங்கிறது பார்க்குறோம். ஓகே நீங்கள் எப்படின்னா டிசைன் டேட்டா புக் பிஎஸ்ஜி பேஜ் நம்பர் 7.53. ஓகே என்ன கண்டுபிடிக்கிறோம், லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஓகே இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லோடு, ஸ்டெடி, இன்டர்மிட்டன்ட்டு, சாக்கு லோடு அப்படின்ட்டு நாலு லோடு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒன்றா டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் லோடுன்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் இன்டர்மிட்டன்ட் லோடு எவ்வளோ வருது, 1.3. ஓகே 1.3. ஓகேவா டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒரு சில ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய நேம்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருவாங்க, மிஷினரி நேம்ஸு. அது நாலு லோடில் எந்த லோடில் அந்த நேம் வருதோ அதை பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ராப்ளத்தில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, லோடும் கொடுக்க மாட்டாங்க, நேம் மிஷினரி நேம்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன சார் பண்ணணும்னா நீங்களே தான் அசியூம் பண்ணணும். ஒருத்தர் ஸ்டெடி லோடுன்னு எடுத்து போடலாம், ஒருத்தர் இன்டர்மிட்டன்ட் லோடுன்னு போடலாம், ஒருத்தர் நார்மல் லோடுன்னு போடலாம், ஒருத்தர் ஷாக் லோடுன்னு போடலாம். ஓகே எப்படி வேணால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பார்த்து அசியூம் பண்ணி போடலாம். ஸ்டெப்பு தான் மார்க்கு. இப்போ ஒருத்தர் அதை அசியூம் பண்ணிட்டாங்க வந்து ஆன்சர் லைட்டாக மாறுது சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்று வந்து தவறு கிடையாது. ஓகேவா ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் இன்டர்மிட்டன்ட் லோடுன்னு கொடுத்துட்டாங்க 1.3. ஓகே அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பில் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபேக்டர் KS. நீங்கள் கண்டுபிடிச்ச டீட்டா 222 degrees நீங்கள் பிஎஸ்ஜி 7.54 வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 222 டைரக்ட் வேல்யூ இருக்காது, பட்டு 220 வேல்யூ இருக்குது,
டேட்டா புக்கில் பிஎஸ்ஜி 7.54 அதே மாதிரி 230 வேல்யூ இருக்குது, 0.88 0.66. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10 degrees டிஃப்ரென்ஸு, 220 230. சரி, அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் இப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் பண்ணிங்கன்னா 0.02. ஓகே, இப்போ இன்டர்பிளேஷன் மெத்தடில் நம்ம இந்த 220 இருக்குது, 220 வேல்யூ இருக்குது, ஆனால் ஒரு 2 degrees நம்மளது வந்து 222 நம்மளுக்கு இன்னொரு 220 இருக்குது, அதே மாதிரி 2 degrees இல்லை, அந்த 2 degrees தான் இன்டர்பிளேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த 10 degrees டிஃப்ரென்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ? 0.02. அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டிகிரிக்கு தேவை? 2 degrees தேவை, இன்ட்டு 2 degrees போட்டோமா, அந்த 2 degrees எவ்வளோ வேல்யூங்கிறது, ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபேக்டர் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 degrees எவ்வளோ வேல்யூங்கிறது கீழே போட்டோம். இப்போ 220 2 degrees ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 222 degrees. ஓகே, நான் அந்த டேபிளில் சொல்லியிருக்கிறேன், வேல்யூ அதிகமாக கீழே வேல்யூ குறையும். அப்படின்னா 220 2 அது பெரிய வேல்யூ அப்படிங்கும்போது 220 வேல்யூவோட 222 வேல்யூ வந்து கம்பல்சரி கம்மியாக தான் வரணும். அப்படிங்கும்போது இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணால் 0.876 நம்மளுக்கு கிடைக்குது. 222 0.876 வேல்யூ கிடைக்குது. ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த இன்டர்பிளேஷன் மெத்தட் குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னா, இந்த 220 230 இந்த இன்பிட்வீனில் நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்து எழுதுனீங்களா கூட ஒன்றும் தவறு கிடையாது. சரியா, ஜி 7.54 நம்ம இப்போ பார்த்துருந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் வந்து நம்ம வேல்யூ எடுத்து எழுதணும் இல்லையா, அதுதான் வந்து இந்த டேபிள். ஓகே, அது இப்போ உங்களுக்கு காமிக்கிறது தான் அது காமிச்சிருக்கு. 220 230 நம்மளுக்கு வந்து 222 அப்படிங்கும்போது இந்த ரெண்டுக்கு பிட்வீனில் தான் வரும், அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா, ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 19 போது 1.68, அதே பாருங்கள் லாஸ்ட் 250 போது 0.82. மேலே வேல்யூ அதிகமாக கீழே வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா, இந்த இன்டர்பிளேஷன் மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஓகே, அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, நெக்ஸ்ட் 5th ஸ்டெப் டிசைன் பவர். டிசைன் பவர் ஃபார்முலா, ரேட்டட் பவர் இன்ட்டு சர்வீஸ் ஃபேக்டர் இன்ட்டு ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபேக்டர். போன ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்ச கேஎஸ் கேடிட்டா பவர் வந்து எப்பவுமே கிலோவாட்டில் தான் போடணும். போட்டிங்கன்னா டிசைன் பவர் 28.47 kW. இதுதான் 5th ஸ்டெப். அடுத்து 6th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளைஸ் n கண்டுபிடிக்கணும். ஓகே, பிஎஸ்ஜி 7.52 நம்ம நம்பர் ஆஃப் பிளைஸ் n கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன தேவை? மினிமம் புள்ளி டயமீட்டர், ஸ்மால் புள்ளி டயமீட்டர் 360 mm, நம்மளோட வெலாசிட்டி 18.095 மீட்டர் பர் செகண்ட், இது ரெண்டும் தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த டேட்டா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் டேட்டா புக்லையும் காமிக்கிறேன். ஓகே, 18 அடுத்த வேல்யூ என்னென்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வேல்யூ 20 மீட்டர் பர் செகண்ட், 20 நேராக பார்க்கணும். அதில் டயமீட்டர் வந்து நம்மளோட டயமீட்டர் வந்து ஆக்சுவல் டயமீட்டர் வந்து நம்மளது எவ்வளோ? ஆக்சுவல் டயமீட்டர் 360 mm ஆக்சுவல் டயமீட்டர். இப்போ இந்த 360 பக்கமாக எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதுக்கு 360 பக்கமாக இருக்கிறது நியரஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 355. ஓகே, வெலாசிட்டி வந்து எப்பவுமே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கணும், பட் டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 360 பக்கமாக 355 தான் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸில் எது அதிகமாக இருக்கோ அதில் பார்த்து அதுக்கு நேராக பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு n வந்து 6 place வருது. நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து எவ்வளோ வருது? 6 place. நம்பர் ஆஃப் பிளேஸ் இங்கே கண்டுபிடிக்க என்னென்ன தேவை அப்படின்னா ப்ராப்ளத்தில் ஸ்மால் டயமீட்டரும் வெலாசிட்டியும். ஓகேவா, 7.52 டிசைன் டேட்டா புக் பிஎஸ்ஜி. ஓகே, இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் பிளைஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் பிளைஸ் வந்து கண்டுபிடிக்க தான் இந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன சார் இதில் இருக்குது டேட்டாஸ்னால், இந்த மேக்ஸிமம் பெல்ட் ஸ்பீடு அப்படிங்கிறது, தட் இஸ் வெலாசிட்டி. ஏன்னா இந்த யூனிட் மீட்டர் பர் செகண்ட்னால வெலாசிட்டி. ஓகே, 10 15 20 25 30, உங்கள் ப்ராப்ளத்தில் நீங்கள் கண்டுபிடிச்ச வெலாசிட்டியோட அடுத்த நெக்ஸ்ட் வெலாசிட்டியில் பார்க்கணும் இதில். ஓகே, உங்களுடைய இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் வெலாசிட்டி வந்து 18 வந்து எவ்வளோ வந்திருக்கு? 18 pointல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து எடுக்கக்கூடியது 20. ஓகே, 18 pointல் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து பெரிய வேல்யூ 20 தான். அப்படின்னா இது இதில் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் என்ன சார் இந்த வேல்யூலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஸ்மால் புள்ளி டயமீட்டர். ஓகே, மினிமம் புள்ளி டயமீட்டர் ஆர் ஸ்மால் புள்ளி டயமீட்டர் 20 நேராக நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்மளோட டயமீட்டர் ஸ்மால் புள்ளி டயமீட்டர் வந்து 360.
360 வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு எதுக்கு நடுவில் வருதுன்னு பார்க்கணும். 360ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 355லையும் 560க்கும் இன்பிட்வீனில் எங்கேயோ ஒன்று வருது. ஓகே சரி, அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துக்கணுமா, இல்லை இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ அந்த 360 எதுக்கு நியர்பையாக இருக்குது பார்த்தீங்க, ப்ளஸ்ஸாக இப்போ மேலேயும் பார்க்கலாம் கீழேயும் பார்க்கலாம், எது எதுக்கு பக்கமாக இருக்குது ரெண்டையும் இது வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் 560ங்கிறது பார்த்திங்கன்னா 100க்குமே நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை தான் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு நேராக 360னாலும் இது நியரஸ்ட் வேல்யூ இதுங்கிறனால இதுக்கு நேராக அப்படியே நம்ம அப்படியே லெஃப்டில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து 6. ஓகே நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து 6. ஓகேவா, இதே தான் இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும். ஓகே வெலாசிட்டினா நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே 18 வந்துச்சு அதனால் அடுத்த வேல்யூனா 20 எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதில் வந்து ஸ்மால் புள்ளி டயமீட்டர் அப்படிங்கிறது எங்கே பக்கமாக இருக்குது, எதுக்கு பக்கமாக இருக்கோ நம்மளோட வேல்யூ வந்து இந்த இது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் எதுக்கு பக்கமாக இருக்கோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய லெஃப்டில் இருக்கக்கூடிய ப்ளேஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th ஸ்டெப்பு, டைப் ஆஃப் பெல்ட் அண்டு லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட். டைப் ஆஃப் பெல்ட் வந்து என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதோட லோட் ரேட்டிங் 10 மீட்டர் பர் செகண்டோட வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். ஓகே பிஎஸ்ஜி 7.54 அது காமிக்கிறேன். இப்போ டைப் ஆஃப் பெல்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய 4949G டக் பெல்ட்டிங்கிற ஒரு பெல்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்டோட வேல்யூ வந்து 0.028 கிலோ வாட்டுன் இருக்கும். ஓகே இப்போ அது டேட்டா புக்கில் எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ டேட்டா புக் பேஜ் நம்பர் பாருங்கள் 7.54. ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 types of belt இருக்கும். ஒன்று ஹை ஸ்பீடு 878, இன்னொன்று வந்து 4-949. நான் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில், இல்லை பர்டிகுலராக இது சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராப்ளத்தில் எதாவது சொல்லியிருந்தால் அதுதான் செலக்ட் பண்ணோம். எதுவும் கொடுக்காதனால நான் வந்து என்ன செலக்ட் பண்ணிட்டேன், 4949G டக் பெல்ட்டிங் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிலோ வாட்டில் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம், அதில் 0.0289 கிலோ வாட். ஓகே வந்து அதே நான் இந்த மேலே இருக்கக்கூடிய இது செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த வேல்யூ எடுத்துருக்கணும். நான் வந்து கீழே இருக்கிறதுனால கீழே இந்த 4th type நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே 8th step கேல்குலேட் பெல்ட் ரேட்டிங். ஓகே பெல்ட் ரேட்டிங்க்கு தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா போன ஸ்டெப்பில் லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் இந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணோம். டைப் ஆஃப் பெல்ட்லேருந்து இன்ட்டு வெலாசிட்டி டிவைட் பை 10 இன்ட்டு டீட்டா டிவைட் பை 180 இன்ட்டு என், இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டேட்டா புக்கில் இந்த லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு வி டிவைட் பை 10 வரலும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டீட்டா டிவைட் பை 180 இன்ட்டு என்னுங்கிறது நம்பர் ஆஃப் பிளேஸை நீங்கள் மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு பெல்ட் ரேட்டிங் 8th step. இப்போ எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பெல்ட் ரேட்டிங் கிலோ வாட்டில் கிடைக்கும். ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு 8th step. பிஎஸ்ஜி 7.54. ஓகே நம்மளுக்கு அந்த பெல்ட் ரேட்டிங்கோட ஃபார்முலா வந்து லோட் ரேட்டிங்னு இருக்கும், பெல்ட் ரே எல்லாம் ஒன்று தான். அதோட ஃபார்முலா எப்படி எழுதணுன்னா லோட் ரேட்டிங் அட்டு 10 மீட்டர் பர் செகண்டு இன்ட்டு வி டிவைட் பை 10 வரலும் தான் இருக்கும். ஓகே இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன வருமோ அதை நீங்கள் மனப்பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா இன்ட்டு டீட்டா டிவைட் பை 180 இன்ட்டு என்ன அப்படிங்கிறது இதில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகும். ஓகே இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 9th step வித் ஆஃப் த பெல்ட். ஓகே வித் ஆஃப் த பெல்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பவர், நீங்கள் கண்டுபிடிச்ச டிசைன் பவர் டிவைட் பை பெல்ட் ரேட்டிங். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வித் ஆஃப் த பெல்ட்டு கிடைக்குது. இந்த வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி 7.52. ஓகே பிஎஸ்ஜி 7.52 பாருங்கள், பிஎஸ்ஜி 7.52. ஓகே ஃபார் 6th place நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC = 100. ஓகே இது வந்து நான் உங்களுக்கு டேட்டா புக்கில் மறுபடியும் அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு 73.58 வருது. 7.52 ஒரு டேபிள் இருக்கும், அதில் 6th place நேராக நாம் ஏன்னா நம்ம 6th place தான் இந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ, அது வந்து 73 அடுத்து 100 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ. அப்புறம் இதுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கணும். சரியா பிஎஸ்ஜி 7.52. ஓகே இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பெல்ட் வித் வந்து 73.58 கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாற்றுறது,
இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பிளேஸ் நம்பர் ஆஃப் பிளேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 பிளேஸ். இப்போ இதில் பார்க்கணும், ஓகே, இந்த 73க்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 73.58. அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வேல்யூ 100 தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா வித் ஆஃப் த பெல்ட் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, அடுத்து 10th ஸ்டெப்பு பெல்ட்டோட லென்த்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபார் கிராஸ் பெல்ட் ட்ரைவ். ஓகே, ஓப்பன் பெல்ட்டுக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நம்மளது கிராஸ் பெல்ட் ட்ரைவுங்கிறனால நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து ஃபார்முலா வந்து மாறும். அது கரெக்டாக எழுதணும், மாற்றி எடுத்து எழுதுனீங்கன்னா தப்பாகிடும் ப்ராப்ளம், சரிங்களா? இப்போ இந்த லென்த் ஃபார்முலா எழுதிட்டோம். சி சென்டர் டிஸ்டன்ஸு, டி பிக்கர் டயமீட்டர் ஆஃப் புள்ளி டயமீட்டர், ஸ்மாலர் புள்ளி டயமீட்டர், ஸ்மால் டி. ஓகே, இது மூணும் தெரிஞ்சால் போதும். சி கேபிட்டல் டி ஸ்மால் டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு லென்த்தோட வேல்யூ வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ லென்த்து கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை கேல்குலேட்டர் போட்டுருங்க, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பை டிவைட் பை 2 கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி மேலே இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு கீழே இருக்கிறதெலாம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் டிவைட் பண்ணி இந்த வேல்யூ போடுங்க. இதில் கேல்குலேட்டர் ப்ராக்டிஸ் நிறையா இருக்கணும், போட்டு போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமில் தப்பு இல்லாத இதெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து ஈஸி தான், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். பட் கேல்குலேட்டர் ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, இதான் வந்து எல் வந்து 4834 mm. ஓகே, இதான் வந்து நம்மளுக்கு 10th ஸ்டெப். இப்போ 11th ஸ்டெப் இனிஷியல் டென்ஷன். ஓகே, ஃபார் 6 பிளேஸ் கன்சிடர் 1% ஆஃப் டென்ஷன். ஏன் வந்து லென்த்தை குறைக்கிறோம், கண்டுபிடிச்ச லென்த்தை கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பெல்ட்டை வந்து அப்படியே மாட்டினோன்னா அந்த கிரிப்பு இருக்காது பெல்ட்டில், வந்து புள்ளிக்கும் பெல்ட்டுக்கும் வந்து நம்ம ரன் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்லிப் ஆகி பெல்ட் வந்து கழுந்து விழுந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லென்த்தை குறைச்சி ஒன்றா சென்டர் டிஸ்டன்ஸை குறைக்கணும், ரெண்டு புள்ளியோட சாரி சென்டர் டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணணும், சாரி ஒன்றா சென்டர் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணணும் லைட்டாக, அப்போ தான் பெல்ட் டைட்டாக மாட்ட முடியும். இல்லை அப்படின்னா பெல்ட்டோட லென்த்தை குறைக்கணும். நம்ம வந்து பெல்ட்டை லென்த்தை குறைக்கிறோம். இப்போ வந்து 6 பிளேஸுக்கு 1% தான் டென்ஷன் வந்து 1% ஆஃப் டென்ஷன் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டேட்டா புக்கிலிருந்து அதை எடுக்கிறோம். ஓகே, இது வந்து டேட்டா புக்கிலிருந்தால் இந்த 1% வந்து நம்ம எடுக்கிறோம். அது எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், ஆக்சுவல் நம்ம கண்டுபிடிச்ச லென்த்தை போட்டுட்டு 1%னால 100 - 1/100 போட்டோம் அப்படின்னா இனிஷியல் டென்ஷன் கிடைச்சிருது நமக்கு. ஓகே, 11th ஸ்டெப்பில் இனிஷியல் டென்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகே, PSG 7.53. இந்த இனிஷியல் டென்ஷன் எங்கேருந்து சார் எடுக்கணும்னா 7.53லேருந்து தான் எடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பெல்ட் வந்து 3 பிளேஸ் வந்துச்சுன்னா 1.5% எடுத்துக்கணும். பெல்ட் வந்து 4, 5, 6 நம்மளுக்கு 6 தான் வந்துச்சு அப்படின்னா 1% எடுத்துக்கணும். பெல்ட் வந்து 8 பிளேஸ்னால் 0.5% எடுத்துக்கணும். இதுதான் வந்து நம்ம பேஜ் நம்பர் 7.53லேருந்து எடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஃபைனலாக வித் ஆஃப் த புள்ளி கண்டுபிடிக்கிறோம். பெல்ட்டோட வித்தோட புள்ளியோட வித்து அதிகமாக இருக்கணும். பிஎஸ்ஜி 7.54. வித் ஆஃப் த பெல்ட் வந்து நம்மளது வந்து என்ன ரேஞ்சில் வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளது வந்து பார்த்திங்கன்னா அப்டு 125க்குள்ளே வருது. ஓகே, அதனால் நம்ம ஆட் 13 mm. ஆக்சுவல் வித்து நம்மளது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பெல்ட் வித்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 100 வந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளோட பெல்ட் வித்து பார்த்திங்கன்னா 100 தான் வந்துச்சு. ஓகே, இந்த 100ங்கிறது எதுக்குள்ளே இருக்குது, அப் டு 125க்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ இன்னும் ஆட் பண்ணணும், புள்ளியோட வித்து வந்து 13 mm ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தெர்ஃபோர் வித் ஆஃப் த புள்ளி வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் பெல்ட்டோட வித்தோட ஒரு 13 ஆட் பண்ணோன்னா இதுதான் வந்து புள்ளியோட வித்து, வித் ஆஃப் த புள்ளி 113 mm. ஓகே, இதுதான் 12 ஸ்டெப்பு நம்மளுக்கு டிசைன் முடிஞ்சது. ஓகேவா, பிஎஸ்ஜி ஃபைனல் ஸ்டெப் 7.54. ஓகே, புள்ளியோட வித்து கண்டுபிடிக்கக்கூடிய டேபிளேஷன் இதுதான். ஓகே, பெல்ட்டோட வித்து பொறுத்து நம்ம எத்தனை எம்எம் ஆட் பண்ணோம், அது ஆட் இதோட நம்மளுக்கு இப்போ பாருங்கள் அப் டு 125 mm. நம்மளோட ஆன்சர் வந்து வித் ஆஃப் த பெல்ட் 100 நம்மளுக்கு அப்படிங்கும்போது இந்த 125 வரலும் அப்படிங்கும்போது இதில் தான் எடுக்கணும். 100ங்கும் போது இதில் தான் எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்மளது பெல்ட் வித்தோட புள்ளி வித்து வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கணும், 13 mm, 13 mm வந்து அதிகமாக இருக்கணும். சரியா, அதான் வந்து இந்த 7.54 இந்த டேபிள் எடுத்துக்கிறோம். ஓகே, உங்களோட பெல்ட் வித்து பொறுத்து தான் இந்த எம்எம் ஆட் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு புள்ளியோட வித்து வந்து அதிகமாக இருக்கும். ஓகே,